இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, 12th காமர்ஸில் யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 2 பார்க்க போகிறோம். இதில் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்னா கேள்விப்படாமல் கூட இருக்கும். இப்போ நான் சொன்னோம்னு கேள்விப்பட்டது தெரியும் உங்களுக்கு. இது இது என்னாக்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறது இல்லை ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறது. நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னாக்க, நியூஸில் கடைசியில் போடுவாங்க பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்ட்டு. அது ஷேர் மார்க்கெட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு இப்போ போடுவாங்க. இதில் வந்து சென்செக்ஸ் இவ்வளோது இம்ப்ரூவ் ஆகிருக்குது, டிகிரீஸ் ஆகிருக்குது, நிப்டி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டிகிரீஸ் ஆகிருக்குன்னு போடுவாங்க. பார்த்துருப்பீங்க. இதை பற்றிலாம் வந்து என் ஃப்யூச்சரில் இந்த லெசனில் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளாக பார்ப்போம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னாக்க, நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாக்க, அதாவது ஒரு நாட்டுடைய கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிளேஸ், இடம். இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்கன் டாலர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க, நீங்கள் அந்த டாலர் கொண்ட மணி எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் கரன்சியாகவோ இல்லை வேறு ஒரு நாட்டுடைய கரன்சியாகவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு பிறகு மணி எக்ஸ்சேஞ்ச் பேர். அந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது மணி வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுற பிளேஸுக்கு பேர் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பேர். அதே போல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனாக்க, ஷேரை வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுற பிளேஸுக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேர். அது பிளேஸ் அது எந்த பிளேஸில் வந்து ஒரு ஷேரை வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோமோ, எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு அசோசியேஷனில் பண்ணுறோமோ, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னென்னாக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது. இந்த முதல்ல ஷேர் மார்க்கெட்னு சொல்கிற முதல்ல ஷேர்னா என்ன? ஷேர்னாக்க ஒரு கம்பெனியுடைய டோட்டல் ஷேர் கேபிட்டலில் ஒரு பார்ட்டு தான் ஷேர். அப்போ எப்படி என்ன என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வந்து 1 crore இருக்கலாம், 5 crore இருக்கலாம், 10 crore இருக்கலாம், 50 crore இருக்கலாம், 100 crore இருக்கலாம், இப்படி எவ்வளோ ரூபாய் இருக்கலாம், என்ன 1000 crore இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கம்பெனி இப்போ சிம்பிளாக பாருங்களேன், ஒரு கம்பெனி வந்து 1 crore வந்துட்டு ஷேரை இஷ்யூ பண்ணுது அப்படின்னாக்க, 1 lakh ஷேர் இஷ்யூ பண்ணுது அப்படின்னாக்க, ஒரு ஷேர் ரேட்டு 100 rupees தான். நீங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஷேரை வந்து நீங்களோட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு ஷேர் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, எத்தனை ஷேர் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேல்ட்டில் வந்து எந்த கார்னரில் உள்ள ஒரு நபரும் இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேல்டில் உள்ள எந்த ஒரு கார்னரில் உள்ள நபரும் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இந்த ஷேர் எக்ஸ்சேஞ்சினால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஷேர் எக்ஸ்சேஞ்ச் தான், அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது இந்தியாவுடைய குரோத் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனாக்க, இந்தியா வந்து டோட்டலாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம், அது குரோத் ஆகுதுன்னு அர்த்தம். இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுன் ஆனதுனாக்க, இந்தியாவை டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுபோல் வந்துட்டு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவரி கண்ட்ரி. ஒவ்வொரு நாட்டுமே இது வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன பெனிஃபிட்னு, இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். இந்த ஷேரை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, நீங்களே கூட இன் ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு சொல்ல பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறீங்க, இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு ஷேர் வாங்குறீங்க, அப்படி வாங்கும்பொழுது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னாக்க, இதில் ரெண்டு பெனிஃபிட். ஒன்று என்ன அப்படின்னாக்க, அந்த ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் எவரி டே எவரி வீக் எவரி மந்த் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுரும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னாக்க, அந்த கம்பெனியுடைய குரோத் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்துட்டு ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஷேர் எடுத்து நீங்கள் 100 rupees வாங்கியிருக்கீங்க, அது 1 week வந்து 120 rupees ஆகலாம், இன்னும் ஒரு 1 month வந்து அது வந்து 150 rupees ஆகலாம், ஒரு 3 months வந்துட்டு அது வந்து 200 rupees கூட ஆகலாம். அப்படி போகும்பொழுது ஒரு 3 months ஆஃப்டர் 3 months நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அந்த ஷேர் அப்படின்னாக்க, 200 ஆயிரும். 100 rupees வாங்க ஷேர் வந்து 200 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 100 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னாக்க, 100 × 100 போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு 10,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் அதில். இது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த எவரிக்கு அந்த கம்பெனி வந்துட்டு எவரி இயர் என்ன பண்ணுனாக்க, டிவிடெண்ட் பே பண்ணும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம், நீங்கள் எந்த கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனி என்ன பண்ணாக்க, எவரி இயர் டிவிடெண்ட் பே பண்ணும். எப்படி டிவிடெண்ட் பே பண்ணுனாக்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ அந்த ப்ராஃபிட்டில் எத்தனை ஷேருக்கும் அந்த ஷேர் டிவைட் பண்ணாக்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் 200 rupees அப்படின்னாக்க, அந்த டிவிடெண்ட் 200 × 200 பண்ணாக்க 20,000 rupees உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்து தான் டிவிடெண்ட் கிடைக்கும். ஓகேவா, இது மாதிரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது இப்படியும் பெனிஃபிட் இருக்குது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, இது ஷேர் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தென்னந்தோப்பு வாங்குற மாதிரிக்கு. அதில் என்ன தென்னந்தோப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னாக்க, ஒன்று வந்து லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அது பெனிஃபிட். இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எவரி 2 months என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, தேங்காய் வெட்டிக்கலாம். இந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரிக்கு.
இந்த தேங்காய் வெட்டுறது அப்படிங்கிற 2 மாதம் ஒரு தேங்காய் வெட்டுறது அப்படிங்கிறது என்னன்னாக்க அந்த டிவிடெண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. அதே போல் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னாக்கா சம்டைம் இதில் லாஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேரோட ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனாக்க நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ குறைஞ்சி போச்சுனாக்க இதில் நமக்கு ரிஸ்க், அதாவது ரிஸ்க்கும் நமக்கு இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னாக்கா ஆர்ஜின், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் படிக்கிறோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி உருவானுச்சு, அதோடய மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இன்னொன்று ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் படிக்க போகிறோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் படிக்க போகிறோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன லிமிட்டேஷன் குறைபாடு இருக்குதுன்னு படிக்க போகிறோம். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு படிக்க போகிறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்கன்னு படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படின்னா ஊக வணிகர்கள் அர்த்தம், இவங்க யாராவது என்னென்ன டைப்பில் இருக்காங்கன்னு பார்க்க படிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் படிக்க போகிறோம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சினாக்க பொருளை வாங்கி வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு படிக்க போகிறோம். ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால் ரீசெண்டாக என்னென்ன டெவலப் ஆகிருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு படிக்க போகிறோம். இது போல் வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம படிக்கலாம். தேங்க்யூ.